ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தழும்புகளை எப்படி இந்த மெடர்மா க்ரீமை யூஸ் பண்ணி மறைய வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த க்ரீமை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தழும்பு மறையலன்னு யாரெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த க்ரீமை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எந்த மாதிரி தழும்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய உதம்சிங் நகரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வின் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் தான். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் க்ரீம், இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபீஸ் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி தழும்புகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு சின்ன வயசில் அடிப்பட்ட தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தழும்புகளுக்கும், தீக்காயத்தினால வந்த தழும்புகளுக்கும், இல்லை பிம்பிள்னால உங்களுக்கு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வடு மாதிரி வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி தழும்புகளுக்கும், இல்லை பிளாக் மார்க்ஸ்க்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தழும்புகளுக்கும் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீம் போடுறதுனால சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அது யாருக்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் போடுறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த க்ரீம் போட ஸ்டார்ட் பண்ண 2 டேஸ்லேயே உங்களுக்கு இரிட்டேஷன் ப்ராப்ளம் அல்லது பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த க்ரீமே உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீமை எப்படி கரெக்டான ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு அடிப்பட்ட காயம் நல்லா க்யூர் ஆன பிறகு தான் இந்த க்ரீமை அப்ளை பண்ணணும். ஸோ க்யூர் ஆகாமல் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 முறை வீதம் 10 வாரம் ரெகுலராக இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு வரணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் தழும்பு மேலே இந்த க்ரீமை நல்லா போட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. சரி, இப்போ அந்த க்ரீமை யூஸ் பண்ணால் எத்தனை நாள் தழும்பு மறையணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய தழும்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் தேவைப்படும். இல்லை உங்களுக்கு இப்போ தான் அந்த தழும்பு புதுசாக வரும் உருவாகிருக்குன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 மிக்ஸ் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற கரெக்டான ப்ரொசீஜர். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தழும்பு சீக்கிரமாகவே மறைஞ்சு வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்குன்னா இந்த மாதிரி தழும்பு பிரச்சனை அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீமை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் தந்துட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.